கர்நாடகால இருக்க ஒரு காட்டுல ஷேர்சி என்கிற ஒரு ஷேர்சிங் இருந்தது. ஷேர்சி காட்டோட ராஜா. எல்லா விலங்குகளும் அவரை பார்த்து ரொம்ப பயப்படும். ஆனா அந்த ஷேர் மட்டும் யாரையும் பாவம் எதுவுமே பண்ண மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரு எப்பவுமே எல்லாருக்கும் ரொம்பவே உதவி பண்ணுவாரு. ஒரு நாள் அது காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தப்ப பசியால இருந்த ஒரு புலி ஒரு தபஸ்வி பாபாவை சாப்பிடுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல ஷேர்சி இத பாத்துடுறாரு. பாபாவை காப்பாத்துறதுக்காக போகுது. அங்க ஏன் நில்லு? இங்க பாரு ஷேர்சிங், எனக்கு ரொம்பவே பசிக்குது, ஏன் பலில நீ குறுக்க வராத? இங்க பாரு புலி, இவர் சாமியாரு, இவரை கொல்றது ரொம்ப பாவம், நீ அவருக்கு பக்கத்துல போனா நான் உன் உயிரையே எடுத்துருவேன். ஷேர்சி பாபாவை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றாரு. இது எல்லாமே பாபா பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஷேர்சிய பார்த்து பயந்து போன அந்த புலி அங்கிருந்து ஓடி போயிடுது. ஷேர்சி பாபாவை பார்த்து சொல்லுது, வணக்கம் பாபா. ஆயுஷ்மான் பாபா. பாபா, இவ்ளோ பயங்கரமான காட்டுல உங்களுக்கு பயமா இல்லையா? நான் ஒரு சன்னியாசி, யார பார்த்து எனக்கு என்ன பயம்? பாபா, இங்க பயங்கரமான காட்டு விலங்குகள்லாம் இருக்கு, அது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கலாம். ஒவ்வொரு முறையும் நான் எப்படி உங்களை காப்பாத்த முடியும்? ஷேர்சிங், நீ ஒரு நல்ல விலங்கு, நீ பண்ணதை நினைச்சு எனக்கு சந்தோஷம். அதனால நான் உனக்கு ஒரு வரத்தை கொடுக்கறேன். வரமா? என்ன வரம் பாபா? நீ ஒரு நல்ல சிங்கம், அதனால நான் உன்னை ஒரு இச்சாதாரி சிங்கமா மாத்த நினைக்கிறேன். இந்த வரத்தால என்ன ஆகும் பாபா? இந்த வரத்தால நீ எப்ப வேணாலும் எந்த ரூபத்திலயும் வந்து நீ யாருக்கா இருந்தாலும் உதவி பண்ணலாம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் பாபா. ஓம் க்ளீம் ஹிம் சாமுண்டாய நமஹா. ஓம் க்ளீம் ஹிம் சாமுண்டாய நமஹா. பாபா ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த ஷேர ஒரு இச்சாதாரி ஷேர மாத்திடுறாரு. இப்ப அந்த ஷேர் அதுக்கு எப்ப தேவைப்பட்டாலும் அதுக்கு தேவைப்பட்ட விலங்கா மாறிடலாம். இப்ப நான் யாரோட ரூபத்துக்கு வேணாலும் மாறலாமா பாபா? ஆமா பக்தா. வரமே, நான் ராஜா விக்ரமாதித்தனா மாறணும். ராஜாவாக மாறணும் அப்படின்னு நினைச்ச அந்த ஷேர் உடனேயே விக்ரம் ராஜாவா மாறிடுது. வாவ், நான் மனுஷனா மாறிட்டேன். இப்ப நான் யுவராஜனா மாற நினைக்கிறேன். யமராஜனா மாறணும்னு நினைச்ச உடனேயே அவர் யமராஜனா மாறிடுறாரு. அட, இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் மறுபடியும் சிங்கமா மாறணும்னு நினைக்கிறேன். பாபா, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். பெரிய விஷயம்தான், ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இந்த வரத்தை நீ எப்பவும் தப்பா பயன்படுத்தவே கூடாது. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன் பாபா. ததாஸ்து. ரூபம் மாத்திக்கப்படுற இந்த ஒரு வரம் கிடைச்ச உடனே ஷேர்சி காட்டுல இன்னும் ரொம்ப நல்ல வேலைங்க செய்யறாரு. ஒரு நாள் அவரு காட்டுல போய்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு பூனை எலிய சாப்பிடுறதுக்காக போய்கிட்டு இருக்கும். அத பார்த்த உடனே இவரு அங்க போறாரு. நான் ஒரு சிங்கம், சிங்கமா இருந்து பூனையை பயன்படுத்துறது அவ்வளவு சரியா இருக்காது, ஆனா அந்த எலியை காப்பாத்த பூனைய பயன்படுத்தியே ஆகணும். ஷேர்சி உடனே நாயாக மாறிடுறாரு. ஐயோ கடவுளே, இந்த நாய் எங்கிருந்து வந்தது? ஓடு ஓடு, இங்கிருந்து சீக்கிரம் ஓடு. நாய பார்த்த உடனே பூனை அங்கிருந்து வேகமா ஓடிடுது. நாயே நாயே, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எலி அங்கிருந்து போன உடனே ஷேர்சி அவரோட உண்மையான ரூபத்துக்கு மாறிடுறாரு. ஆரம்பத்துல ஷேர்சி இந்த ஒரு வரத்தை ஒரு நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தினாரு. ஆனா போக போக அவரோட புத்தி மாறிடுச்சு. எங்கிட்ட இவ்ளோ பெரிய வரம் இருக்கு, ஆனா இவ்ளோ நாள் இந்த வரத்தை மத்தவங்களுக்கு உதவி பண்ண மட்டும்தான் பயன்படுத்திருக்கேன், ஆனா இப்ப இதை எனக்காக நான் பயன்படுத்த போறேன். ஒரு நாள் ஷேர்சி காட்டுக்குள்ள போயிட்டு இருந்த நேரத்துல புலி ஒன்று மான வேட்டையாடி சாப்பிட்டுகிட்டு இருக்கோ. அத பார்த்த உடனே ஷேர்சி இப்படின்னு நினைக்கிறாரு. இந்த புலி அந்த மானை எவ்ளோ சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, ஆனா இனிமே இந்த மானை நான் சாப்பிட போறேன். அதுக்கப்புறம் ஷேர்சி அவரோட ரூபத்தை மாத்தி பெரிய புலியா மாறிடுறாரு. பெரிய புலிய பார்த்த உடனே புலி பயந்துடுது. நீங்க யாரு? நான் புலிகளோட கடவுள். இந்த மானை நீ எனக்கு குடுக்கறியா? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரபு. இந்த மானை நீங்களே சாப்பிடுங்க. புலி அது வேட்டையாடின உணவை அங்க விட்டுட்டு போயிடுது. அடுத்தவங்களோட வேட்டைய சாப்பிடுற சந்தோஷமே ரொம்ப பெருசு. புலிய ஏமாத்தி அது வேட்டையாடி புடிச்சு வச்சிருந்த அதோட உணவை அதுகிட்ட இருந்து பிடிக்கி சாப்பிட்டுடும். இதே மாதிரிதான் ஷேர்சி தினமும் ஏதாவது ஒரு விலங்கை ஏமாத்தி அவங்க வேட்டையாடி வச்சு உணவை அது சாப்பிட்டுட்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா ஷேர்சியோட மனசுல நிறைய ஆசங்க தூண்ட ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப மோசமான வேலை ஒன்னு செய்யறாரு. இப்ப மத்தவங்களோட வேட்டைய சாப்பிடறதுதான் எனக்கு ரொம்ப வழக்கமா போயிடுச்சு. இப்ப ஏதாவது புதுசா பண்ணணும். ஒரு நாள் ஒரு மான் தனியா இருக்கிறத பார்த்து ஷேர்சி அவரோட கணவராக மாறிடுது. என்னங்க, நீங்க வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன்.
ஷேர்சி ஒரு மானாக மாறி இன்னொரு மானோட காதல் செய்யறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, சரி நீ இங்கே இரு, நான் போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போய் அவரோட உண்மையான ரூபத்துக்கு மாறிடுறாரு. வாவ், இந்த வரம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மாதிரி நான் எல்லா விலங்கோட உருவத்தையும் எடுத்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணிப்பேன். யாருக்கும் எதுவும் தெரியாது. ரொம்ப நாளா ஷேர்சி இதே மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஒரு பெண் சீதாவை பார்த்த உடனே அவரோட கணவராக மாறி அது முன்னாடி போய் நிக்குது. இங்க பாரு, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, ஐ லவ் யூ. கொஞ்ச நேரம் அந்த பெண் சீதாவோட சேர்ந்து காதல் செஞ்ச பிறகு இப்படி சொல்றாரு, டார்லிங், நான் உனக்காக ஒரு மான வேட்டையாடி கொண்டு வந்திருக்கேன், நீ இங்கே இரு, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்ச தூரம் போன பிறகு ஷேர்சி அவரோட உண்மையான ரூபத்துக்கு மாறிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பெண் சீதாவோட கணவர் வராரு. நீங்க எனக்காக உணவு கொண்டு வரலையா? டார்லிங், நான் ரெண்டு நாளா வேட்டையாடுறதுக்காக தான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனா எந்த வேட்டையுமே எனக்கு கிடைக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க என்கிட்ட பாசமா சொன்னீங்க மான வேட்டையாடி உனக்காக கொண்டு வரேன்னு. இல்ல, ரெண்டு நாளா நான் இங்க வரவே இல்ல. அப்ப உன்னோட ரூபத்துல ஏன் கூட காதல் செய்து போனது யாரு? இந்த விஷயம் காட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. ஒரு நாள் விலங்குகள் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்த ஷேர்சி கிட்ட சொல்றதுக்காக போறாங்க. மகாராஜா, இந்த காட்டுக்கு வேற யாரோ வந்திருக்காங்க, யாரோ என்ன மாதிரியே மாறி என் மனைவி கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. ஆமா மகாராஜா, என்னோட மனைவி கிட்டயும் யாரோ தப்பா நடந்திருந்திருக்காங்க. என் மனைவி கிட்டயும், என் மனைவி கிட்டயும். அவங்க எல்லாரோட கம்ப்ளைண்ட்ஸ் கேட்ட உடனே ஷேர்சி மனசுலயே சிரிக்கிறாரு. ஓ, எல்லாரும் இப்பதான் வரீங்களா? நீங்க சொல்ற அந்த ஆளு நான் தான், உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் சொன்னது கேட்ட உடனே ஷேர்சி சொல்றாரு, தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க எல்லாரும் நிம்மதியா வீட்டுக்கு போங்க. எல்லாருமே ஷேர்சிய நம்பி எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் ஷேர்சியோட மனசுல ஒரு கேள்வி வருது. சின்ன வயசுல நான் இச்சாதாரி நாகினிய பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், அதனால இச்சாதாரி நாகமா மாறி நான் இப்ப நாகினி கூட இருக்கலாம் இல்லையா? ஷேர்சி ஒரு இச்சாதாரி நாகாக மாறி நாகினோட காதல் செய்துட்டு இருந்த நேரத்துல ஷேர்சி நாகினியோட காதல் செய்துகிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல ஆகாயத்துல ஒரு கழுகு பறந்துகிட்டு இருக்கும். வேட்டையாட துடிச்சிட்டு இருந்த கழுகு அங்கிருந்து வேகமா வந்து நாகாதோட வாயில புடிச்சுக்கிட்டு பறந்து போயிடும். இங்க பாரு, நான் உன்னோட ராஜா ஷேர்சிங், என்ன கீழே விடு. நாக் சொன்னத கேட்ட உடனே பறந்துகிட்டு இருந்த கழுகு அவரை கீழே கூட்டிட்டு வருது. நாகாக மாறிய பாம்பு இப்படின்னு சொல்லுது, ஏய் வரமே, நான் இப்ப என்னோட உண்மையான ரூபத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்ன பிறகு கூட நாக் அதோட உண்மையான ரூபத்துக்கு மாறாது. அட, எனக்கு என்ன நடக்குது, நான் ஏன் என்னோட உண்மையான ரூபத்துக்கு வரல? எல்லா விலங்குகளும் அங்க வருதுங்க. அங்க எல்லா விலங்குகளும் வந்த பார்த்த உடனே அந்த கழுகு அவரோட நிஜ ரூபத்துக்கு மாறிடுறாரு. பாம்பு பாபாவாக மாறின உடனே நாக் சொல்லுது, பாபா பாபா, நான் சிங்கம், நான் இச்சாதாரியா மாற நீங்க தான் வரம் கொடுத்தீங்க, ஆனா பாருங்க என்னால என்னோட உண்மையான ரூபத்துக்கு வர முடியல, தயவு செஞ்சு என்ன மறுபடியும் சிங்கமா மாத்திருங்களேன். இல்ல ஷேர்சிங், இனிமே எப்பவும் உன்னால சிங்கமா மாறவே முடியாது. ஆனா ஏன் பாபா? ஏன்னா நீ உன்னோட சத்தியத்தை மீறிட்ட. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த வரத்தை நீ தப்ப பயன்படுத்த கூடாதுன்னு, ஆனா நீ அதை கேட்கல, அதனாலதான் அந்த வரமே வேலை செய்யாது. என்ன மன்னிச்சிருங்க பாபா. இல்ல பாபா, நீங்க இவரை மன்னிக்கவே கூடாது. ஒரு காவலாளியே குலகாரனா மாறனா அவங்களை யாராலையும் மன்னிக்க முடியாது. ஓம் க்ளீம் ஹிம் சாமுண்டாய நமஹா, ஓம் ஹிம் க்ளீம் சாமுண்டாய நமஹா. பாபா கழுகாக மாறி அந்த பாம்ப குத்தி குத்தி சாகடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் உண்மையான ரூபத்துக்கு வந்து சொல்றாரு, பாத்தீங்களா காட்டுவாசிகளே, கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும், அதனால எப்பவுமே நல்லதே பண்ணுங்க, நல்லது பண்ணா கடவுள் நல்லதுதான் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாபா ஷேர்சியோட பையனாகிய சம்ஷேர்சிய காட்டோட ராஜாவாக மாத்துறாரு. சம்ஷேர்சி ஒரு நல்ல ராஜாவாக காட்டுல எல்லாரையும் பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சந்தோஷமாக வாழறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.